கால்களை செவரோட ஒட்டி நல்லா லாங் டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. நம்ம இப்போ ரெண்டாவதா பார்க்க போறது உபவிசர் கோணாசனா. சேம் நம்மளோட கால்கள் வந்து செவரோட ஒட்டி இருக்கணும், பின்பகுதி செவரோட ஒட்டி நம்மளோட முதுகு பகுதி முழுமையா தரையில இருக்கணும், முதுகு முதுகை வந்து தூக்கி இருக்க கூடாது, உங்களோட பேக் எல்லாம் ஸ்ட்ரைன் ஆகும். இந்த பொசிஷன்ல என்ன பண்றீங்கன்னா ரொம்ப சிம்பிள், உங்களோட ரெண்டு கால்களையும் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். இவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியல அப்படின்னாலும் உங்களோட லிமிட்ஸ்குள்ள எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெட் பண்ணி, ஆனா நம்மளோட அந்த பாலோட சப்போர்ட்லயே தான் இருக்கணும். இந்த பொசிஷன்ல நீங்க நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கும் போதே உங்களோட அந்த நல்ல ஒரு ரிலீஃபை வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். இந்த ப்ராப்ளம்ல இருக்கிறவங்களாகட்டும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களாகட்டும் இந்த பொசிஷன் நீங்க இருக்கும்போது அந்த ரிலீஃப் நல்லா ஃபீல் ஆகும். அந்த பிளட் கிளாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு விட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் இப்ப இருக்கு அப்படின்னாலும் ஒரு 3 to 4 months உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இல்லை இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னாலும் அது முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்க்கலாம். நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 1 minute வரைக்கும் இதே பொசிஷன்ல நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட். ஒரு 1 minute 3 minutes வரைக்கும் நீங்க பண்ணுங்க. மறுபடியும் நீங்க ஒரு 1 minute கழிச்சதுக்கு அப்புறமா உங்களோட கால்களை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூட மறுபடியும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் உங்க ரெண்டு கால்களையும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இந்த பொசிஷன்ல இருக்கலாம். உபவிச கோணாசனா. முடிச்சுட்டு உங்களோட கால்கள் ரெண்டையும் மறுபடியும் உங்களோட வாலோட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம நாலாவதா பார்க்க போறது செவர்ல சாஞ்சு பொசிஷன்லயே பண்ணக்கூடிய ஆசனா பதக்கோணாசனா. இந்த ஆசனா பண்றப்போ நீங்க கால்களை இந்த பொசிஷன்ல வச்சுட்டு என்ன பண்ணணும்னா உங்களோட ரெண்டு பாதங்களும் உங்களோட ரெண்டு பாதங்களோட உள் பாதம் இருக்கு இல்லைங்களா, உள்ளங்கால்கள் ரெண்டு இந்த மாதிரி ஒட்டின மாதிரி வச்சு நீங்க இந்த பொசிஷன்ல நல்ல ரிலாக்ஸிங்கா நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணி இருக்கணும். இதுவும் சேம் நீங்க 1 minute 3 minutes வரைக்கும் இருக்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இந்த பொசிஷன்ல படுக்க முடியலன்னா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பில்லோஸ் கூட சப்போர்ட் வச்சுங்க. பட் ஆனா வந்துட்டு முதுகு பகுதியை வளைச்சோ தூக்கியோ பண்ணி முதுகு பேக் பெயின் வந்துடும் அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது, அந்த மாதிரி பண்ணாம நல்லா ரிலாக்ஸா இந்த பொசிஷன் நீங்க பண்ணுங்க. இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா உங்க கால்களை நீட்டிக்கங்க. இதுல இருந்து அப்படியே வெளியே ரிலீஃப் ஆயிடாதீங்க. உங்களோட ரெண்டு கால்களையும் இந்த மாதிரி செவரோட நல்லா குத்தி வச்சு உங்களோட ரெண்டு கைகளையும் வச்சு உங்களோட கால்களை அணைச்சு பிடிச்சு உங்களோட ரைட் சைட் திரும்பி மெதுவா ரிலீஃப் ஆகி எந்திரிச்சுக்கலாம். நம்ம பிரணவ யோகா சார்பில் கோயம்புத்தூர் முழுவதும் டோர் ஸ்டெப் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கொரோனா சுச்சுவேஷனில் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கஸ்டமைஸ்டு பர்சனல் ஸ்கேராக எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வெரிகோஸ் வெனையிலிருந்து நல்ல ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக சரி பண்ணக்கூடிய ஒரு 4 effective ஆசனாஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உணவு பழக்க வழக்க முறைகளை நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமலும் தடுக்க முடியும், இருந்தாலும் சரி பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால கண்டிப்பாக இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே போல ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.